ஹலோ டிகிரனர்ஸ், இங்கே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோவை ஈஸியாக கார்ட்டூனோட பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் மாதிரி, இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த நார்மலான ஃபோட்டோ, இது பார்த்திங்கன்னா எடிட் பண்ணதுக்கப்புறம் வந்த ஃபோட்டோ. இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப். முதல்ல என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ரீமினி அப்படின்ற ஆப். இந்த வீடியோ இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி வீடியோ கூட பண்ணுங்க, வேணும்னா கார்டு தரேன். இந்த ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ முதல்ல ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணும். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு ஆட் வரும். ஆட் வந்து முடிச்சுன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லோ குவாலிட்டியில் இருக்க ஃபோட்டோ, ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்க ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் க்ரோமில் இருந்து இல்லாட்டி லோ இருந்தால் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃபோட்டோ பண்ணுறதா இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஃபோட்டோவே நல்ல குவாலிட்டியில் எடுத்திருந்தால் ஓகே. இதே லோ ஆன மொபைல்லேருந்து ஒரு லோ கேமரா கெப்பாசிட்டி இருக்க மொபைல்லேருந்து எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் மொபைல்லேருந்து எடுத்த ஃபோட்டோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புள்ள போய் நீங்கள் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் ஃபோட்டோவோட குவாலிட்டி. அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 2 MP சாரி ஒரு 12 MP கேமராலேருந்து எடுத்துருக்கீங்கன்னா இதில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 48 MP வரையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப் சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்போட லிங்க் கீழே சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்புக்குள்ள போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டா போதும், இது மாதிரி ஒரு ஆட் வரும். இந்த ஆட் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட்டாக 3D அனிமேட்டராக மாற்றும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம விஜய் வச்சு பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக 3 இது கொடுத்துருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ரியாலிட்டி 3D, பேபி 3D, இது மாதிரி 3 இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எதுவாக சரி அதை நீங்கள் 3D அனிமேட்டராக மாற்றிக்கலாம், இல்லை 2D மாற்றிக்கலாம், இல்லை கரிகேச்சராக மாற்றிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 90s 80s அப்புறம் 20th century ஃபோட்டோவை நீங்கள் அப்போ இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி மாத்திர ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 90s 20s அப்புறம் பார்த்தீங்கன்னா 80s ஃபோட்டோ இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2D அனிமேஷன். இந்த 2D அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம அதே ஃபோட்டோவே சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆட் வரும், பிகாஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரனால ஆட் மூலியமாக தான் அவங்க சம்பாதிக்க முடியும். ஸோ ஆட் அப்படின்றது வந்தால் தீரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2D அனிமேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது. ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோனால ஓரளவு மேட்சிங்காக இருக்குது. பட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோலாம் வைக்கும்போது ஓரளவு பார்த்தாலே தெரியும் நீங்கள் தான் இந்த கார்ட்டூன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கரிகேச்சர் அப்படின்லாம் இதுக்கு ஒரு ஆடு, எல்லாத்துக்குமே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வரும். இது என் மொபைல்னால வருதா இல்லை மற்ற மொபைல்ஸ்க்கும் இந்த ஆடு வருதான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா எம்ஐ மொபைல்னால இந்த அதிகமாக ஆடு வருது. இது பார்த்தீங்கன்னா கரிகேச்சர். இது பார்த்தீங்கன்னா 3 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3D அப்படின்ற 3D கார்ட்டூன் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தாவை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரிமினி அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு சரி பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அப்படின்ற பண்ணுவோம். ஆல்ரெடி என்ஹான்ஸ் பண்ணியாச்சு இல்லை ஃபஸ்ட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்படின்றது கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை அந்த பெயிண்ட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டடாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேஸை மட்டும் தான் அந்த ஆப்பில் வச்சு பண்ண போகிறோம், மற்றபடி பாடி எல்லாம் உங்களோட தான் இருக்க போகுது. அதனால் அந்த உங்களோட தான் இருக்க பாடியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணவாக இருக்கும், அதை பார்க்க கொஞ்சம் அனிமேட்டடாகவும் இருக்கும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா அனிமேட்டர் கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்டே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்ஸ் ஆட் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிக்ஸ் ஆட் அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எடிட்ட ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஓ சாரி இன்னும் நம்ம அந்த ஃபோட்டோவை இன்னும் இதுவே பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் 3D ஆர்ட்டில் போட்டு வச்சிருக்கேன், இல்லை பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது 3D கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் சேவ் அப்படின்றது பண்ணலாம். இதிலே சேவ் பண்ணால் நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட வாட்டர் மார்க் வரும். நீங்கள் சேவ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த குவாலிட்டியும் பிக்சலும் குறையாது, அதே மாதிரி வாட்டர் மார்க்கும் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துருக்கோம், அதனால் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃபோட்டோ கிளியராக இருக்கும் அப்படின்லாம். ஓகே, இப்போ என்ஹான்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பிக்ஸ்ஆர்ட்குள்ளேயே போயிடலாம். பிக்ஸ்ஆர்ட்குள்ளே போயிட்டு இப்போ மறுபடியும் ஹேட் பிக்சர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ஹான்ஸ் பண்ணி அந்த கார்ட்டூன் பிக்சர் இருக்கும் இது எடுத்துக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கீழே கட் அவுட் அப்படின்னு இருக்கும், அந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த எது வரையும் உங்களுக்கு அந்த ஃபேஸு பாடி இருக்கோ அது வரையும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆடின்னு கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் இருந்ததுன்னா அதே ஆட் ஒர்க் கிராப் பண்ணிக்கும், இல்லாட்டி நீங்கள் தான் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கிராப் பண்ணிட்டேன். இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க.
ஓகே சேவ் கொடுத்தனே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சமந்தா ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டேரக்ஷன் திருப்பி வச்சுட்டு கரெக்டாக ஜூம் ஜூம் அவுட்லாம் கரெக்டாக பண்ணணும். ஓம் சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ட்ரான்ஸ்பரன்சி ஒபாசிட்டின்னு இருக்கும், இந்த ஒபாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இருங்க, நான் ஒரே நிமிஷம் கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டேரக்ஷன் வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கோணல் மணலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒபாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 100 இருக்கும். அதை முதல்ல நீங்கள் கம்மி பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி இருக்க அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸும் தெரியும். அதே மாதிரி இதுவும் தெரியும்னால நீங்கள் ஈஸியாக இந்த ஃபேஸுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டுருக்காங்க. அந்த ஹைக்கு அந்த கண்ணை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்களாம் போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒபாசிட்டியை ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே தெரியும் நம்ம கட் பண்ணதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா அந்த ஃபோட்டோவே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த எரேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் இருக்கா, அந்த எரேசரை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு லைட்டாக அப்படியே நீங்கள் அந்த லைன் கிட்ட மட்டும் பண்ணிங்கன்னா அது இருக்க மாதிரி தெரியாது. அந்த லைனு அந்த ஃபோட்டோவே நம்ம அனிமேட்டடாக கிரியேட் பண்ண மாதிரி தான் தெரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த கோடு பாக்ஸ் ஷேப்பில் வரும் நம்ம கட் பண்ணனால அது மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா என்னையும் டேக் பண்ணி விடுங்க, நானும் பார்க்குறேன் நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ நீங்கள் பிக்சார்ட்டில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா ரிமினியில் அந்த குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான் ஆப்ஷன் இருக்கும். தானே அதில் போய் இப்போ நம்ம கார்ட்டூனாக ஃபேஸ் வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். இப்போ இதை பெயிண்ட் பண்ணும்போது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது. ஓகே ஓகே இப்போ பார்த்தா வந்துடுச்சு. இப்போ பார்க்கும்போது நீங்கள் இந்த வெறும் பெயிண்ட் பண்ணாமல் கூட இதை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். பட் நான் பெயிண்ட் பண்ணனால இன்னும் கொஞ்சம் ரியலிட்டிக்காக இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த அனிமேச்சர் இது. ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் பற்றி சொல்ல போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது நீங்கள் 18 இயர்ஸ்க்குள்ளே ஸ்கூல் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ளிப்கார்ட் குள்ள போனால் ஜாயின் அவர் ஸ்டூடெண்ட் கிளப் அப்படின்னு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்டூடெண்ட் அது மாதிரி கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்றது கொடுத்து கிளிக் ஏர் அப்படின்றது இருக்கும். அந்த கிளிக் ஏர் கொடுத்துக்கோங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபருக்காக அமேசான் ப்ரைமை பார்த்தீங்கன்னா ஒரு 50% அது மாதிரி கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேப்டாப் அப்புறம் புக்கு பேக் இது மாதிரிலாம் வாங்கும்போது இவ்வளோ பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஸ்டூடெண்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த கிளிக் ஏர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் ஏர் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் இஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இருங்க லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வருது நீங்கள் எஸ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்துன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை நான் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓகே கொடுத்துனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் நேமு அப்புறமேட்டு உங்களோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜோட ஐடிங் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் உங்கள் காலேஜோட நேம் இந்த ஸ்கூலோட ஐடிங் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்கள் ஸ்கூலோட நேம் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எவ்வளோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா வரும் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜாட்டம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலையும் மெசேஜாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் போட்டு உங்களோட வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலுக்கும் ஒரு நம்பர்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் பண்டி ஃப்ளிப்கார்ட் குள்ள போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அவ்வளோதான். நீங்கள் வாட்டிக்கு எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக இருக்க ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ஆஃபர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோ. மறக்காம வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே பாய் அடுத்த வீடியோ.